போட்டு நல்லா வச்சு பார்க்கணும். இதோட மிளகாய் வந்து ரெண்டு போதும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இதோட கிட்ட கறி லீவ்ஸும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் இதோட கிட்ட கறி லீவ்ஸ் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதோட பீட்ரூட் போடுறேன். நறுக்கி வச்சு பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பீட்ரூட் இப்போ ஸ்வீட்டான டேஸ்ட்டில் வேணும்னா கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனுக்கு ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை சிம் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். காரணம் ரெடி வச்சு க்ளோஸ் பண்ணி மூடி இருங்கோ. எப்பவுமே அடுப்பை சிம்மில் குக் பண்ணுங்கள். மூடி வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ தட் ஈவனாக குக் ஆகும். இப்போ பாருங்கள் நல்லா கிளாஸ் மாதிரி தெரியறதா பீட்ரூட் எல்லாம். அப்போ பீட்ரூட் ஃபுல்லாக குக் ஆகிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பீட்ரூட்டை ஆஃப் பண்ணிடலாம். இதோட சில கொரியாண்டர் லீவ்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.